மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான தாமதத்திற்கு நிதி பிரச்சனை தான் காரணம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் சிலிண்டர் வெடித்ததில் தீக்காயமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள ஐந்து பேரை சந்தித்த திரு சுப்பிரமணியன் சிகிச்சை பற்றி கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதத்திற்கு நிலப்பிரச்சனை காரணமல்ல என்றார் ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக யார் சொன்னாலும் அது தவறான கூற்று மதுரை மக்களுக்கு நன்றாக தெரியும் தோப்பூர் அருகே இருபத்தி ரெண்டு ஒன்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு என்ட்ரப்பான் பர்மிஷனும் தரப்பட்டு இருக்கிற நிலையில் அங்கே நிலம் பிரச்சனை எல்லாம் இல்லை ஜப்பான் நிதி உதவியுடன் மருத்துவமனை கட்டப்படும் நிலையில் அந்நாட்டின் ஜெய்கா குழுவினருடன் பேசியுள்ளதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான டெண்டர் பணிகள் வரும் ஏப்ரலில் இறுதி செய்யப்படும் என்றும் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவு பெறும் என்பதுதான் உண்மை நிலவரம் எனவும் அவர் கூறினார்